தானா சேர்ந்த கூட்டம் சினிமா பாணியில் ஒன்றிய அரசு பணிக்கு நட்சத்திர ஹோட்டலில் நேர்முக தேர்வு நடத்தி ஆட்களை தேர்வு செய்து மோசடியை அரங்கேற்றிய போலி ஐஏஎஸ் அதிகாரி உள்ளிட்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். அரசு வேலை வாங்கி தருவதாக ஒருவர் தன்னை ஏமாற்றியதால் அதே பாணியை கையாண்டு மோசடியை அரங்கேற்றியதாக போலி ஐஏஎஸ் அதிகாரி வாக்குமூலம் அளித்துள்ளார். டிப்டாப்பாக மோசடியில் ஈடுபட்ட கும்பல் சிக்கியது எப்படி? அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவான ஏஐசிடிஇ பெயர் மற்றும் லோகோவை பயன்படுத்தி மதுரை, கோவை, காஞ்சிபுரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்கள் தேர்வு நடைபெறுவதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவின் தென்மண்டல இயக்குநர் சுந்தரேசன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த ஆண்டு புகார் அளித்தார். புகாரின் பேரில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை சாலையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஏஐசிடிஇ பெயரில் நேர்முக தேர்வு நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அங்கு சென்று அந்த பள்ளியை சுற்றி வளைத்தனர். நேர்முக தேர்வு நடத்தி கொண்டிருந்த 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். எனினும் இந்த மோசடியில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகள் அங்கு இல்லாததால் அவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த கும்பல் பெங்களூருவில் பதுங்கியிருப்பதாக சமீபத்தில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. பெங்களூரு சென்ற மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட 49 வயதான திபாகரன் என்ற மணிகண்டனை கைது செய்தனர். மேலும் திருப்பத்தூரைச் சேர்ந்த 26 வயதான தனியார் பள்ளி ஆசிரியர் சத்யநாராயணன், திருச்சியைச் சேர்ந்த 33 வயதான மணிகண்டன், ஹோசூரைச் சேர்ந்த 68 வயதான பாலகிருஷ்ணன் ஆகியோரையும் கைது செய்தனர். இந்த கும்பலிடமிருந்து ஒரு கார், போலி அடையாள அட்டைகள் உள்ளிட்ட ஆவணங்களையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திபாகரன் தன்னை ஐஏஎஸ் அதிகாரி என்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவின் சார்பில் செயல்படுத்தப்படும் கல்வி திட்டத்திற்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஏஐசிடிஇ சார்பில் ஒன்றிய அரசு பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்து வருவதாக கூறி ஏஐசிடிஇ லோகோ பொருத்திய இன்னோவா காரில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு தனியார் பள்ளி ஆசிரியர்களை குறிவைத்து தங்களுக்கு தெரிந்தவர்கள், நம்பகமானவர்கள் இருந்தால் அழைத்து வாருங்கள், ஒன்றிய அரசு பணி வாய்ப்பு வழங்குவதாகவும், அவர்களிடம் பெறும் பணத்தில் 30% கமிஷன் தருவதாகவும் கூறியிருக்கிறார். திபாகரனின் தோரணையில் மயங்கிய பல தனியார் பள்ளி ஆசிரியர்கள் வேலை தேடும் பட்டதாரி இளைஞர்களை பிடித்து லட்சக்கணக்கில் பணம் பெற்று கொடுத்ததுடன் கமிஷனும் பெற்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 5-7 நட்சத்திர ஹோட்டல்களில் மட்டுமே திபாகரன் நேர்முக தேர்வு நடத்துவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். தன்னை புகைப்படம் வீடியோ எடுக்க அனுமதிக்காத அவர் மங்கலான வெளிச்சத்தில் முகம் சரியாக தெரியாதபடி உள்ள அறையில் வைத்து நேர்முக தேர்வை நடத்தியிருக்கிறார். நேர்முக தேர்வுக்கு வருபவர்கள் திபாகரன் கேட்கும் கேள்விகளுக்கு தலையை குனிந்தபடிதான் பதில் சொல்ல வேண்டும் என அவரின் எடுபடிகள் மூலமாக கண்டிப்பான உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார். திபாகரன், மணிகண்டன், மனோகரன் உள்ளிட்ட பல பெயர்களில் மோசடியை அரங்கேற்றி வந்த அவர் சமீபத்தில் கேரள மாநிலத்திலும் இதேபோல் ஒரு போலியான நேர்முக தேர்வு நடத்தி அங்கும் கைவரிசை காட்டியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிஏ பட்டதாரியான தனக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ஒருவர் மோசடி செய்து விட்டதாகவும், எனவே அதே வழியில் தானும் அரசு வேலை வாங்கி தருவதாக பலரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்ததாக திபாகரன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இவர் மீது கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் திபாகரன் மனைவி ஜூலியின் பெயர் உள்ளதும் அவர் அந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏஐசிடிஇ பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் திபாகரன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மோசடி செய்த பணத்தில் தனது பெயரில் சொத்துக்கள், வாகனங்கள் எதுவும் வாங்காமல்
உறவினர் பெயரில் வாங்கியிருக்கும் தகவலும் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது. அதை பறிமுதல் செய்வதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் குறித்தும் பணம் வாங்கி கொடுத்து கமிஷன் பெற்ற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் குறித்தும் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.